गुरु वाणी गुरुवे तुनै ஸ்கை யோகா துபாய் அமைப்பில் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய 3ஆம் வகுப்புல இறையாற்றலில் காந்த அலையும் மின் அலையும் என்ற தலைப்பை கொடுத்திருக்காங்க. காந்தத்தை பற்றி மகரிஷி ஒரு பாடல குறிப்பிடுறாங்க. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ, மாந்தராக பிறந்த எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. அதே பாடல்ல பின்பக்க காந்த ஆற்றல் உட்பொருள், கருமையத்து உட்பொருள், கடவுளனும் இறைவெளியே ஈர்ப்பாற்றலும் இதே, காந்தமெனும் நிழல்வெண்கள் தன்மாத்திரை ஐந்துமாய் கடைநிலையில் மனமுமாய் கலந்துள்ளது இறையோடு. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த பாடலுக்குள்ளே இருக்கு. இறை ஆற்றல், இறை அறிவு, இருப்பு, இயக்கம். இருப்பிலிருந்து இயக்கம் பெற்றதென்றால் இருப்போட தன்மை இருக்கமும் அதிர்வும். இந்த அதிர்வு காலமாகுதுன்னு ஒவ்வொரு பொருளையும் அதிரவைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அதிர்வு காந்தத்தையும் அதிரவைக்கும், பொருளையும் அதிரவைக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் இந்த அதிர்வுகள் பொருளுக்கு ஊடாகவும் காந்தத்திற்கு ஊடாகவும் அதிர்வை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இந்த மறக்காத வச்சுலாம் அது காலமாக மாறுகிறது. நாம பார்க்கறது காந்த அலை, அலை அலையாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தோன்றும் பொழுது அது அலையா வரல. நிழல் விண்கள் முதல் மாதிரி சொல்ல பரமாணு அதிலிருந்து தோன்றிய காந்தம், நிழல் விண்கள், காந்த கரைசல் அப்படிம்பாங்க. விஞ்ஞானிகள் கேள்விக்கு வந்த பிற்பாடு இறை துகள் கூடிய விண், அது எவ்வளவு சேர்ந்து 100,000 இறை துகள் கூடியிருந்தா ஒரு விண், அல்லது பூந்தியெல்லாம் சேர்ந்து லட்டாயிருப்பது போல, அதனுடைய விலக்கு விசை குறைவாக இருந்ததனால் இணைய முடிஞ்சது. அதை மறுபடியும் வெட்ட வெளியால இறுக்கி பிடிக்க முடிஞ்சது. ஸோ தொகுப்பு, தொகுப்பில் இருந்து வரக்கூடிய அலை இயக்கம், விண்ணிலிருந்து வெளியேறுகிற இறை துகள், முதல்ல சொன்ன இறை துகள் அல்லது இறை துகள் கூடி விண்ணா மாறுது, விண்ணிலிருந்து வெளியேறுகிற இறை துகள் மீண்டும் விண்ணா மாறாது. காலம் ரொம்ப கம்மி, ஒரு வினாடி பொழுது இருக்கலாம், பெருகி பெருகி கூடுச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம், இவ்வளவுதான் அதுக்கு ஆயுள். அப்ப பெருகம் வந்து பெருக்கத்தை வந்து அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். காந்த நிலை, ஒரு விண் இன்னொரு விண்ணோடு இணைப்பதற்கு நம்ம சொல்லலாம் போலாரிட்டி அச்சு, துருவமைப்பு உருவாகிவிடும். மைய அச்சின் வழியாக பொருட்கள் இணைத்து கொள்ளும், இணைய முடியாது விலக்கிடும். இத ஸ்பெசிபிக் கிராவிட்டி, துல்லிய சமதள சீர்மைன்னு சொல்லலாம். அப்ப எந்த விண்ணோட இணையணும், அந்த வேக வேறுபாட்டுக்குள்ள என்ன வேகம் இருந்தால் இந்த விண்ணோடு இணையணும். வேக வேறுபாடு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒன்று ஒன்று இணைய முடியாது, விலகி வேற பக்கம் போயிடும், தள்ளிவிடும், ஒன்று ஒன்று தள்ளிவிடும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு தேர் கடைக்கு போயிருக்கோம், அதில் பலூன் கொடுப்பாங்க. ஒரு பலூன் நாம ஊதுனா அந்த காத்து கீழே கிடக்கும். அவன் ஒன்று வச்சிருப்பான், ஹைட்ரஜன் ஒரு காற்று வச்சிருப்பான். அது ஏற்றப்பட்ட பலூன், ஒரே கலர் பலூனாக இருந்தாலும் அது ஏற்றப்பட்ட பலூன் மேல் நோக்கி போகும்.
அது மேலே யார் தள்ளுறாங்கன்னா அது காற்று லேசாக இருக்கிறனால அது மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மேலே போகலை, இங்கே இருக்கிற விண்கள் அது தள்ளுது. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இந்த இடம் இல்லை, நீ ஒத்ததாக இங்கு இல்லை, அதனால தள்ளப்படுது. தள்ளி தள்ளி அதனுடைய இடக்கம் வர்ற வரைக்கும் அது தள்ளிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கான இடம் வந்ததுன்னா அங்கே போய் நின்றுடும். இதுபோல துல்லிய சமதள சீர்மை இறையாற்றலின் தன்மை இறுக்கி பிடிக்கிறது. அந்த இறுக்கத்துக்குள்ள இது இருக்க முடியுமா இருக்க முடியாதா, வெளியேறிய ஆகணுமா, ரெண்டு மணும் சேர்த்தான் செய்யுது, அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சன். அப்படின்னா ரிப்பல் தான் பண்ணும், ஒவ்வொன்றும் ரிப்பல் தான் பண்ணுது. ஆனால் இந்த வேக வேறுபாடு இது உருவாக்குற செகண்டரி வேவ்ஸ்னு சொல்ல நிழல் விண்களை தொடர்ந்து உற்பத்தி பண்ணும் வெளியோடு உரசல் இருப்பதனால். இந்த இடம்தான் விஞ்ஞானம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எலக்ட்ரான்கள் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் சுத்து சுத்துது தோராயமாக, நம்ம அதை விண்ணுன்னு எடுத்துக்கிறா. 3 லட்சம் சுத்து இருப்பு நிலையோடு உரசுது. சாமிஜி அடிக்கடி சொல்ற உதாரணம், இயக்கமாக இருக்கக்கூடிய சாணைக்கள் இருப்பா இருக்கக்கூடிய கத்தியை வச்சோம்னா பொறி பறக்கும், ஏகப்பட்டது பொறி பறக்கும். அது வினாடிக்கு எவ்வளவு வரும்லாம் சொல்ல முடியாது. அதுபோல வந்தது முதல்ல வரும் பொழுது ஒரு அதுவும் கோள வடிவத்தில் இருக்கு. அது பார்ட்டிக்கலா அப்படின்னா பார்ட்டிக்கல்ல, பார்ட்டிக்கல் போல, ஏன்னா அதுக்கு ஒரு பருமன் இருக்கு. எந்த அளவுக்கு அது பருமன் இருக்குன்னா அது தோன்ற பெருக விரிவடையும், விரிவடையும் மெல்ல, அது விரிவடையும் குறிப்பிட்ட எல்லை வரைக்கும். இந்த நிழல் காந்தம் பருப்பொருள் போலவே இருக்கும், அந்த அளவுல தான் அது அடுத்ததை ஒன்று ஒன்று தள்ளி நிறுத்த பார்க்கும், இன்னொரு விண்ணை தள்ளி நிறுத்த பார்க்கும். அல்லது இந்த விண்ணின் வீச்சுத்திறன் பெருக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு விண்ணையும் சேர்த்து அந்த பெருக்கம் அது வரைக்கும் வரும்னா இந்த காந்த குளத்துக்குள்ள அது இருக்கும், ஆனால் அது ஒரே திசையில சுத்த முடியாது. இதனுடைய ஆற்றலை அந்த எதிர் விசையில சுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்தை சொல்றேன்னே, ஒரு கன்வேயர் பெல்ட் அதனுடைய வேகம் 20 கிலோமீட்டர், நாம எதிர் திசையில் நடக்கிறோம், 20 கிலோமீட்டர் வேகத்துல அதுக்கு எதிராக நடக்கிறோம். பார்க்கிறவங்களுக்கு நடக்கிறது போல தோணுமே ஒழிய நம்ம அங்கேயே நின்றுகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த 20 கிலோமீட்டர் வேகத்தையும் அது 20 கிலோமீட்டர் வேகத்தையும் பொருள் நகராம இருக்கிறது போல, ரெண்டுக்குள்ளேயும் ஆற்றல் இருக்கு. 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்தை காமிக்கணும், ஆனால் ரெண்டும் அட்டாச் ஆகி நிற்கிறது போல தான், ஆனால் உள்ளுக்குள்ள இயக்கம் இருக்கு. சற்றே நாம் நடக்கிற வேகத்தை அதிகப்படுத்தும், 30 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது 20ம் நம்மளுடைய 30ல 20 போக மீதி 10 கிலோமீட்டர் வேகம் தான் நம் கன்வேயர் பெல்ட்ல நடக்கிற வேகமாக காண்பிக்கும். இது அப்படியே ஒரு சுழல் பாதையாக கன்வேயர் பெல்ட் அமைச்சிருங்க. நாம இப்ப நிக்கிறதுக்கு பதில அணுக்களை வைங்க, அணுக்கள் எதிர் திசையில சுத்தும். அங்க கன்வேயர் பெல்ட் இல்ல, காந்தக்களம் ஒரு திசையில சுத்துது, இன்னொன்னு பிரிதொரு திசையில சுத்துது, ரெண்டுக்கும் இடையில அமையறது பாதமும் பெல்ட்டும் போல ஆயிடும். அதில் மீதி இருக்கிற விஷயத்தான் ஒன்று ஒன்று சுற்றிக்கிட்டு வரும். ரெண்டுக்கான மைய புள்ளியில தான் அந்த ஆற்றலை குவிச்சுக்கோ, அது நியூட்ரான் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த நியூட்ரானும் சேர்ந்து சுத்துற வேகத்தை வெளியாக மாத்துற ஒரு இடம் இருக்கு, அது பிளாக் ஹோல். ஒவ்வொரு அணுக்குள்ளும் இந்த பிளாக் ஹோல் வெளியாக மாறிடும். அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த காந்த அலை வெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த அண்டத்துல பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு ஏற்கனவே கிரகமாயிருந்து தீர்ந்து முடிந்த ஒரு கிரகம், இப்ப கிரகம் பருப்பொருளாக இல்லை, ஆனா அதுல இருக்கிற விண் சுற்றோட்டம் மையப்புள்ளியை அமைத்திருக்கிறது. அது ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் தான் இருக்கும்,
ஆனால் பூமி போன்ற பந்தை, பூமி எவ்வளவு பெருசு இருக்கோ இந்த பூமி பந்தை அது கவலீகரம் செய்து விடுகிறது. இப்ப கவலீகரம்னு என்ன, சாப்பிட்டுருது. மீதி கழிவு என்ன இருக்கும், கழிவு ஒன்றும் இல்லை. இது விஞ்ஞானம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பிளாக் ஹோல் தத்துவத்தில் கொடுக்கறது, விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டது. அப்போ கழிவு ஒன்றும் இல்லாத போகுதுன்னா வெளியாக மாறிடுச்சு. ஒரு பருப்பொருள், பூமி போல இருந்த ஒரு பருப்பொருள் வெளியாக மாறும் எனில் ஏன் வெளி பருப்பொருளாக மாறாது? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒன்றிலிருந்து இன்னொன்று ஸ்டேஜ் மாறுது. பொருள் நிலையிலிருந்து அரூப நிலைக்கு மாறும் எனில் அரூப நிலை ஏன் பொருளுக்கு வரக்கூடாது? இப்போ அரூப நிலையாக இருப்பது இறைவெளி, அரூப நிலையாக இருக்கக்கூடியது இறை ஆற்றல், அரூப நிலையாக இருக்கக்கூடியது இறை அறிவு, அரூப நிலையாக இருக்கக்கூடியது இறை அதிர்வு காலம். இப்போ நான்கு தான் விஞ்ஞானம் தேடுது. ஆனால் அந்த எல்லைக்குட்ட உட்பட்ட பொருள் பருப்பொருளுக்குள்ளேயே தேடிட்டு இருக்கு. நீள அகலம் உயரம் கொண்ட பருப்பொருளை வைத்துக் கொண்டே மீதி எல்லாத்தையும் கணக்கிடுது. சில கணக்குகள் தப்பாகுது. இந்த இடத்துல தான் நாம் இன்னைக்கு லேட்டஸ்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ற குவாண்டம் மெக்கானிசம். அந்த குவாண்டா என்பது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்ல முடியல. டிஸ் எனர்ஜி பேக்கெட்ஸ் எங்க இருக்கு? அது டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. என்ன அது இருக்குது, அதுதான் இப்படி பண்ணுது. ஸோ அது எங்கெல்லாம் இருக்கும், எல்லா இடத்திலையும் செயலாக்க வச்சுக்குது. ஒன்றிலிருந்து இந்த ஆற்றலை பெரிதொன்றுக்கு செல்வது, செலுத்துவது, செல்வது, ஏற்றுக்கொள்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே குவாண்டம் மெக்கானிசம். ஸோ படிக்கிற காலத்தில் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தாங்க, புரியல. வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு மாமரத்தை பார்த்தோம், காய் தொங்குது, காய் நமக்கு வேண்டாம். ஒரு கல் எடுத்து காயை அடித்தேன், இப்போ கல் போகுது, காயை நோக்கி போகுதோ மரத்தை நோக்கி போகுதோ. என் உடலிலிருந்து இந்த கல்லுக்குள் நான் எதை செலுத்தினேன், செலுத்தப்பட்ட கல் அவ்வளோ குறிப்பிட்ட தூரம் தான் ஏன் போச்சு? அது எனர்ஜின்னு சொல்லிட்டோம், ஒரே வாரத்தில் அது எனர்ஜிங்கிறோம். அப்போ இந்த எனர்ஜி, என் உடலுக்குள்ள இருந்த எனர்ஜி பருப்பொருளானா இல்லை? கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அயன், காப்பர், கார்பன், இது ஏதாவது போச்சானே, இதெல்லாம் ஒன்று கூட போகல. என் உடலில் இருந்து அந்த கல்லுக்குள் சில ஆற்றலை செலுத்த முடிகிறது என்றால் அதுக்கு என்ன பேர்? இதுக்கு பேர் குவாண்டம் மெக்கானிசம். ஒன்றிலிருந்து பெரிதொன்றுக்கு ஆற்றலை வாங்கி செலுத்துவது, ரயில் என்ஜினில் உள்ள ஆற்றலை மற்ற பெட்டிகளுக்கு செலுத்துவது, ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு செலுத்தி செல்வது. வெயிலில் போய் டயர் மோதி வீல் ஓடுதுன்னா இந்த எனர்ஜி அது கூட இருப்பா இருக்கக்கூடிய ஒன்றோடு அழுத்தத்தை ஏற்படுத்தி வண்டி ஓடுது. டயரும் ஓடி ரோடும் ஓடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்ப இருப்பு, இந்த இருப்ப விஞ்ஞானம் விட்டதினால் பல கேள்விகளுக்கு விடை இல்லை. இந்த இருப்பை தான் விட்ட வழி. அப்ப அதை நம்ம வந்து செல்ஃப் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ், சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், இது பொருள் நிலைக்கு வந்து எவ்வளவு உரசலை ஏற்படுத்துகிறதோ அதே போன்ற நிழல்கள். 1000 சுத்து சுத்துதுன்னா ஒரு 250 நிழல் விண்களை உற்பத்தி பண்ணலாம். 100,000 சுத்து சுத்துதுன்னா அதே வெளியோடு 25,000 வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. இது கணக்கு இல்லை, தோராயமாக என்ன வேகத்துல சுத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி நிழல் விண்களை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப இதனுடைய தொகுப்பு வேகம் குறைய 200 விண்ணு, 100 விண்ணு உள்ளுக்கு சேர்ந்ததுன்னா சேர்த்துக்கிறதும் இந்த காந்தம்தான். என்னுடைய ஏரியாக்குள்ள நீ இருக்கலாம், குடியிருக்கிறதுக்கு இடம் கொடுக்குது. ரெண்டு மின் விளக்கு இருந்தது, அதனுடைய ரெண்டுக்கு விளக்கு வேகம் குறையுது. அந்த இடத்துக்குள்ள 800 மின் வந்தால் அதனுடைய எலிமெண்டல் வேல்யூ வேற. அப்ப இந்த இடத்துல இந்த 5 பௌதிக பிரிவுகள், நாம் சொல்லுகிற விண்ணின் கூட்டு, இரு விண்களின் கூட்டு ஹைட்ரஜன் காத்து, 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான் இருந்தா அதுக்கு பேர் ஆக்சிஜன். இந்த 8 ஆக்சிஜன், 8 ஹைட்ரஜன், 8 நியூட்ரான்,
எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் இருக்கிற ஒரு பொருள் இரண்டு ஹைட்ரஜனுக்கு இடம் கொடுக்குது. அப்படி இடம் கொடுத்தா அதுக்கு பேர் நீர். இந்த ரெண்டு அந்த இடத்துக்குள்ளேயே இது அடங்கிக்கும், இதுக்குன்னு தனி இடம் வேண்டியதில்லை. அல்லது இது ஒத்துக்குது அங்கே போய் இருக்கிறதுக்கு. இப்போ அந்த ஒத்துக்கிற வேலையும் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஒன்று, இதுலேருந்து வந்த காந்தம் பிரிதொன்று தள்ளி வந்திருக்கலாம், அல்லது வெட்ட வெளியோட கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அதுக்குள்ளே வச்சு இதை அழுத்தி பிடிக்கலாம். ரெண்டு விலகி ஓடுறதுக்கு இல்லாத அளவுக்கு அந்த காந்த புலம் இருக்குமெனில் இந்த அணு அதோட டைப் ஆயிடும். ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் எதிரெதிர் திசையில் இருக்குது, சுத்திட்டு இருக்கு. அப்ப இதனுடைய விலக்கு விசை மட்டுமென்றால் விலகி ஓடி இருக்கணும். ஓடல, உன்னோட சுத்தி வருது. அது இன்னொரு உதாரணம் சொல்றாமே, பூமியும் சந்திரனும். நம்ம பூமி சூரியனை சுத்துது, நம்ம பூமியே சந்திரன் சுத்தி வருது. 29 நாட்களுக்கு ஒரு சுற்று சுற்றி வருது. ஆவரேஜா 15 நாளைக்கு பின்னாடியும் 15 நாளைக்கு முன்னாடியும் வருது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் ரெண்டும் ஒட்டிக்கணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்தால் விட்டுட்டு போகணும். ஆனால் வெட்ட வெளியின் சூழ்ந்தெழுத்து மாற்றல் இது எங்கேயும் போகாத பார்த்துக்குது. யாராவது சந்திரனையும் பூமியும் விலகி ஓடாத பார்த்து அதனுடைய ஆற்றல் களத்துக்குள் எதிர் திசையில், இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ், பூமி எதிர் திசையில தான் சந்திரன் சுத்தும், ஆன்டி கிளாக்வைஸில் தான் சுத்தும். ஸோ இந்த ஆற்றலுக்குள் அதனுடைய விலக்கு விசையும் இதனுடைய விலக்கு விசையும், ஆனா வெளியோட கம்ப்ரசிவ் ப்ரெஷர்ல தாண்ட முடியாது. இன்னும் சொல்ல போனா சூரியனுடைய காந்த களத்துக்குள்ளத்தான் இருக்கும் இந்த காந்த புலம். சூரியனுடைய காந்த புலம் இந்த எதிர் திசை திசை அனுமானங்களை தன்னகத்தே வைத்திருக்கிற தகமையை வச்சிட்டு இருக்கு. ஸோ வெட்ட வெளியோட இருக்க விசை இல்லை எனில் அத்தனையும் வெளியா மாறிடும். இந்த பிளாக் ஹோல் தத்துவம் போல வெளி தன்னுடைய தன்னிருக்க ஆற்றலை ஒரு வினாடி பொழுது விட்டு விடுமானால் இப்பிரபஞ்சமே வெட்ட வெளியாக மாறிவிடும். இதை அறிந்தவர்கள் தான் சொன்னாங்க, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த அளவுக்கு நம்ம மனசு விரிக்கணும். ஸோ இந்த காந்தம் திணிவு பெற்றால் மின்சாரமாக மாறும், இன்னும் கொஞ்சம் திணிவு பெற்றதுன்னா ரசாயனமாக மாறிடும். இப்போ காந்தம் எப்படி திணிவாக்குறது, யார் இந்த வேலையை செய்யறது, அதான் காந்த புலத்திற்குள் காந்த புலம், நேர் திசையா எதிர் திசையா, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் காந்த புலத்துக்குள்ள, ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் காந்த புலத்துக்குள் இருக்கிறது. எந்த விசையை அது உருவாக்குது, பாசிட்டிவ் புரோட்டான் என்றால் இந்த புரோட்டானுடைய காந்த களத்துக்குள்ளத்தான் எலக்ட்ரான் சுத்துது. எது வேகம் அதிகம்னா எலக்ட்ரான் தான் வேகம் அதிகம். ஆனால் காந்த உற்பத்தியில், இந்த காந்த உற்பத்தியில் புரோட்டானுடைய தன்மை வீச்சு அதிகமாக இருக்கு. புரோட்டானுடைய வீச்சு திறன் எலக்ட்ரானுடைய வீச்சு திறனையை தாண்டி இருப்பதினால் இதுக்குள்ள வந்து அகப்பட்டுக்குது, இதுக்குள்ள வந்து அகப்பட்டுக்குது. ஸோ இந்த ரெண்டிலிருந்து வருகிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஒன்று இருப்பு ஒன்று இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல மின் குறுக்கு மின்சாரமாக மாறும். எங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கிறதுனால ஒரு மைல்டு வோல்டேஜ், ரொம்ப மைல்டு வோல்டேஜ். இந்த இந்த காந்த புலம் இப்போ நம்ம சொல்லுகிற இலைகளாக முதல்ல நம்ம பாசி கோக்கிறது போல சொன்னதுனால அந்த மைய அச்சில் இணைஞ்சதெல்லாம் இலைகளாக மாறும். அதே போல இந்த சுழற்சியில் இருக்கிறத அக்வாஸ்டிக், எங்கெல்லாம் சுழற்சி இருக்கிறதோ அதை சுழல் காந்த களம், சுழல் விண்களை சொல்லலை, காந்த புலம் எவ்வளவு சுழல் காந்த புலம் இருக்கிறதோ அந்த மைய அச்சை உருவாக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு காந்த புலம் உருவாகிடும். அந்த ரெண்டையும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ல காந்த இலைகள், இப்போ இந்த காந்த இலைகள் சேர்ந்ததுன்னா நம்ம சொல்லுவேன் டிரான்சஸ் வேவ்னு சொன்னோம் இல்லையா, அது ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணால் இலைகளை சேர்த்து முறுக்க முற்றால் எப்படி நார் கயிறாக மாறுகிறதோ அந்த இலைகள் நூலாக மாறுகிறதோ, நூல்கள் இலைகளாக மறுபடி சேர்ந்தா த்ரெட்டா வடம் போல கூட எவ்வளவு பெருசா வருதோ அதுக்குள்ள திணிவு பெறும். இப்ப மொத்தத்துல
இந்த இழை இயக்கத்தை இருப்பு இயக்கம் மேக்னெட்டிக் டைனமோஸ் அப்படின்னு சொல்லலாம். காந்தப்புலம் உள்ள ஒன்று இருப்போடு ஒன்று இருக்க, இருப்போடு ஒன்று இருக்க இந்த காந்தப்புலம், இந்த காந்தப்புலம் அதற்குள்ள இருக்கிற இந்த இழைகளை ஏற்கனவே இருக்கிறதோட இணைச்சிடும். நார்த் போல் வரும்பொழுது ஒரு மாதிரியும் சவுத் போல் வரும்பொழுது ஒரு மாதிரியும் வருகிற இருவேறு இழைகளை அது சேகரம் செய்து ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவாக தான் போகும். ஸோ உலகம் முழுவதும் தேடினாலும் சரி நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் வெளியில் இருந்தால் அதுக்கு பேர் வான்காந்தம். வான்காந்தத்தில் இந்த தன்மாற்ற நிகழ்ச்சிகள் அழுத்தம் பெருகுனா அழுத்தம், இப்போ பூமியோட காந்தக்களமும் சந்திரனுடைய காந்தக்களமும் விலக்கு விசையில் இருக்கு. இது ரெண்டுக்குள்ள சூரிய காந்த புலத்துக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டோட விலக்கு விசையும் தனித்தனியா தான் இருக்கு. எது எதோட சேருது? இப்போ பூமியிலிருந்து வருகிற விலக்கு விசையை எது ஏற்படுத்தி கொள்ளுகிறது? இப்போ நம்ம சொல்றோமே விண்ணில் இருக்கிற எங்க மேகங்கள்னு சொல்றோமே பாசிட்டிவ் நெகட்டிவ், இடி மின்னல்னு சொல்றோமே. இப்போ மின்னல் என்ன? மின்சார இயக்கம் தானே. கேட்டா பாசிட்டிவ் இருக்கிற மேகமும் நெகட்டிவ் இருக்கிற மேகமும் எப்படி அது மாறுச்சு? ரெண்டாவாக இருக்கும் பொழுது இது காந்த புலம் எது வீரியமிக்கது எது குறைவா இருக்கு? ரெண்டுலயே வந்துடும், அங்கேயே வரும் உரசல் உரசல். ரெண்டு ஈக்குவலா இருந்தா ஒன்னு ஒன்னு வேக வேறுபாடு குறைஞ்சா இருந்தா ரெண்டு சேர்ந்து ஒன்னா இருக்கும். வேக வேறுபாடு வித்தியாசம் இருக்கு. உரசலை ஏற்படுத்தும் பொழுது இந்த உரசலின் காரணமாக தன்மாற்றம் அடைகிறது. எது? மின் இயக்கம் ஒளியும் ஒளியுமா மாறுது. இடி மின்னல், வானியல்ல இருக்கிற இடி மின்னல். இதுக்கு ஒரு பாசிட்டிவ் எது ஆகுது? எது எர்த்தோட கம்பைன் ஆயிருக்கு? பூமி வந்து நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம், ஏன்னா எவ்வளவும் தாங்கும். பூமி நெகட்டிவ், பூமியிலிருந்து வெளியில இருந்த வான் மண்டலத்தில் இருக்கிற அந்த மேகத்தில் இருக்கிற ஒரு துளி பூமியை வந்து நீராக வந்து அடைஞ்சிருதுன்னா ஒரு இணைப்பை கொடுத்துரும் பூமிக்கும் அதுக்கும் கொடுத்துரும், அது நெகட்டிவா மாறிக்கும். பூமி நெகட்டிவ்னா இதனுடைய ஏஜென்ட் வான் மண்டலத்துல இந்த மேகம் நெகட்டிவா செயல்படும். இந்த வேகமா இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றமே அப்ப வந்து நெகட்டிவோட உரசலை ஏற்படுத்த இந்த மின் குறுக்கு, அந்த இருக்கிற மின் குறுக்குகள் மின்சாரமாக ஒளியும் ஒளியுமா கன்வெர்ட் ஆகிடும். இடி மின்னல்னு சொல்றோம். பெருசா நான் சொல்லிட்டோம். உடலுக்குள்ள அது நடக்காதா? இப்ப வெளியிலிருந்து வர்றத இப்ப உடைக்கலாம். இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல சொன்னோம்னா டிவைஸ், வெளியிலிருந்து வருகிற மின் இயக்கத்தை உடலுக்குள்ள கொண்டு போய் அது காந்த புலமா மாத்திக்கும். ரெண்டு ரெண்டா முதல்ல சொன்ன அக்வாஸ்டிக் டிரான்சஸ் ரெண்டா பிரிச்சுக்குங்க. ஒன்னு நெடுந்தோறும் போகும் இலைகளாக இருக்கும், இன்னொன்னு சுற்றோட்டமாக அமைந்திருக்கும். இந்த சுற்றோட்டத்துக்குள்ள வரையில அந்த அலைக்குள்ள அலை இது இணைஞ்சுக்கும், சுற்றோட்டத்துக்குள்ளும் இணைந்திருக்கும். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படின்னு பிரிச்சுக்கோங்களேன். இந்த வெர்டிக்கல் இன்னொரு வெர்டிக்கலோட இணைஞ்சுக்கும். அப்ப ஒன்னு ஒண்ணு நம்ம உடலுக்குள்ள துருவமைப்பை வைத்து கொண்டிருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் சேஞ்ச், உள்ளுக்குள்ள ரசாயனம், இது திணிவு பெற்றால் ரசாயனமா மாறிடும். இந்த ரசாயனத்தில் இருக்கிற மின் ஆற்றல் காந்த புலமா இருக்கிறது, மின்னா மாத்தினுமா காந்தமா மாத்தினுமா? அந்த டிவைஸ் இருக்கு, நம்ம டிஎன்ஏ என்கிற டிவைஸ், ஏடிசிஜி என்கிற குறுக்கு, மின் ஆற்றலா மாத்தும் வைஸ் வர்சா. காந்த மின்சார ஆற்றலை இந்த ரசாயன ஆற்றலை மின் ஆற்றலா மாத்தும், மின்சார ஆற்றலை ரசாயன ஆற்றலா மாறும். இறைவனுடைய மிகப்பெரிய விளையாட்டு. ஏன்னா அந்த அறிவை எடுக்கணும்னா வெறும் சக்தியா இருந்து பத்தாது, எனர்ஜியா இருக்கணும். பதிவை எடுக்கணும்னா அந்த டிவைஸுக்குள்ள போய் அது சர்க்கியூட்ல இருக்கிறத எடுக்கணும். ஒரு எங்கெல்லாம் சர்க்கியூட், மேக்னட்டிக்கல் டிஸ்க், காம்பாக்ட் டிஸ்க், டிஸ்க்னு சொல்றோம், பென்ட்ரைவ்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறோம், அந்த டிஸ்குள்ள மின் சுழற்சியாக இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறத எடுக்கணும்னா அந்த மைல்டு லெவலுக்குள்ள உள்ளுக்கு போனா அறிவை எடுக்கும். இந்த அறிவும் ஆற்றலும், அறிவும் விரைவும் இணைந்தே தான் இருக்கு. தோற்ற பொருட்கள் அத்தனையும்
அறிவும் விரைவுமா தான் இருக்கு. எதை எடுக்கிறது? காந்த அலையின் மூலமாக அறிவு எடுக்கிறதுனா அதை எடுத்துக்கும். யார் செய்யற வேலை இது? பேசுறேன், இது எங்க பதிவாயிருக்கு? மூளை செல்கள் இல்லை, அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அங்க வந்து மின் இயக்கம் உள்ளுக்கு தேடும், உடலுக்குள்ள மின்சார இயக்கம் இல்லையா இருக்கு. இப்ப நமக்கு வந்த கருவிகள் வச்சு இசிஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப், உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை தான் அதை பார்த்துட்டு கிராஃபா கொடுக்குது. பெட்டுன்னு ஒரு கருவி வச்சிருக்காங்க, பாசிட்ரான் எமிஷன் டொமோகிராஃபின்னு, இஇஜி என்செஃபலோ எண்டோகிராஃப். அப்ப நம்ம உடல்ல ஏகப்பட்ட மின்சார இயக்கம் எப்படி தயார் பண்ணுது? அது உள்ளுக்குள்ள இருதயம் துடிக்கினா அந்த மின் இயக்கம் வரணும், அது விட்டு விட்டு வரணும். அலாரம் பில் அடிக்கிறது போல அந்த லேப்டாப்புக்கு உள்ளுக்குள்ள மின் இயக்கத்தை கட் பண்ணி எவ்வளவு வேகத்துல துடிக்கணும் என்கிற மின் சார்ஜிங்க அந்த இருதயத்தை கொடுத்தா தான். இந்த கருவி பொருத்தினவங்களுக்கு தெரியும், ஃபேஸ் மேக்கர்னு கருவி பொருத்தினவங்களுக்கு தெரியும், மின் ஆற்றலை எந்த அளவுக்கு குறைச்சு கூட்டுறது குறைச்சு கூட்டுறதுன்னு. அப்ப இந்த காந்தம் மின்சார இயக்கம் வெளியிலும் இருக்கு. காந்தத்தின் தன்மாற்றம் அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் எது பெருகுச்சுன்னா எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டே வரும். எவ்வளவு அளவுக்கு பெருகினாலும் அந்த காந்தப்புலம் பெருக பெருக அழுத்தமா இருக்கும். தனி அணுவுல இருந்து பூமி சைஸுக்கு வந்தாலும் அதனுடைய அழுத்தம் பெருகிக்கிட்டே இருக்கும், அழுத்தம் இருக்கும், உன்னோட ஒண்ணு ஒத்து போகுது. அப்ப நீருக்குள்ள அழுத்தம் இல்லையா, நெருப்புக்குள்ள வெளுக்கம் வித்தியாசம் இல்லையா, அப்ப இந்த காந்த புலத்துக்குள்ள அது அடக்கமா இருக்கு. வித்தியாசம் வித்தியாசமா இருந்தாலும் இந்த மைய அச்சோடு இணைந்திருக்கிறது, பூமியோட மைய அச்சோட இணைந்திருக்கிறது, இணைப்பை நடத்திருக்கிறது இறையாற்றலோட வேலை. ஒன்னு காந்தப்புலம் சொன்னாலும் அதற்கு மேல இருக்கிற வெளியோட தன்மை, தனித்தனி அணுக்கள் இருந்தாலும் தனித்தனி மையம் இருந்தாலும் பூமியோட தொகுப்பு மையத்துல அனைத்தும் இணைக்கப்பட்டிருக்கிறது. காந்தப்புலமாக வச்சுக்கலாம். மின்சார இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு, பூமிக்கு உள்ளேயும் நடக்கும் பூமிக்கு வெளியே நடக்கும். பூமிக்குள்ள இருக்க இந்த பாறை படிவுகள் மின்சாரம் அதிகமாச்சுன்னா பூமிக்குள்ளேயும் மின்னல் உருவாகும். நம்ம நில அதிர்வுகள் அப்படித்தான் உண்டாகும். ரெண்டு வேறுபட்ட மின் இயக்கத்தை அங்க உள்ளுக்குள்ள மின் அதிர்வு உண்டாச்சுன்னா பூமி மின்னல்னு சொல்லலாம். அங்கேயும் அதிர்வு உண்டாகும், இந்த அடுக்குகள் சீர்குலைவு ஏற்பட்டு மறுபடியும் ஜெர்க்காயி உள்ளுக்கு குவியும் வெட்ட வெளியின் அழுத்தம். ஸோ இது எங்க தயார் பண்ணது, எப்படி நம் கருவியில கண்டுபிடிச்சு மின்சாரம்னு சொன்னோம் மகிழ்ச்சி, அதை வின் சாரம்னு பிரிப்பார். வின் இந்த காந்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அது விண்ணும் கூடவே ஓடிடும். புலன் அமைச்சு வச்சிருக்கிறது அந்த இடத்துல நிற்க முடியாத ஓடும். அப்படி ஓடுறது தான் மின்சாரம் அல்லது நாம் சொல்லுகிற மின்சார இயக்கம்னு சொல்லலாம். வெளியில நடந்து சொல்லிட்டோம், உடலுக்குள்ள அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் மூலாதாரத்தில் அதிகப்படியாக மின் இயக்கம் இருப்பதனால் அங்க ஒரு காந்த வின் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மின்சாரம் இருக்கும். நம்ம காயகல்பத்தில் படிப்போம், மின் குறுக்கு ஏற்பட்டு வித்து களையத்தை உடைத்து மின் வெளியேறுமானால் உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். ஏன் அங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகுது? காந்த புலமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ரசாயனம் என்கிற வித்து சக்தி நல்லா இருக்கிற வரைக்கும் அதுல தோய்வு ஏற்படுத்தி வந்து சேர்ந்துடும். தோயிற அளவுக்கு ரசாயனம் இல்லைன்னா இந்த மின் மின்சாரம் ஆயிடும், மின் குறுக்கு அந்த இடத்துல உருவாயிடும். பாருங்க எப்படி காந்த புலத்தை மின்சாரமாக மாற்றக்கூடிய தகமை உடலுக்குள்ள இருக்கு. மின்சாரத்தை ரசாயனமா மாத்தணும். நம்ம நாளமில்லா சுரப்பிகள் அதுல மின்சாரத்தை கொண்டு போய் கொடுத்து ரசாயனத்தை வாங்கி ரசாயனமா கன்வெர்ட் ஆயிடும். எல்லாம் வரும் பொழுது இலைகளாத்தான் ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கும். உடலுக்குள்ள இருக்க டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு, இந்த ஆர்என்ஏ காம்பாக்ட் என்ன ரசாயனத்தை வச்சு அனுப்பணும், இதெல்லாம் கூடி மின் தெனிவா மின்சார இயக்கம்னா எங்க போய் சேரணும்னு அதுக்கு கட்டளை கிடைக்கும். இந்த மின்சார இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நம்ம மூளை. எங்க போய் சேரணும் கமாண்ட், நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்றமே, ரத்தத்துல போகுதுன்னு போகுதுன்னு சொல்லலாம். இது ஒரு ஆய்வு சொல்லுது, உடல்ல கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒண்ணுக்கு
ஒரு கோடி செல்கள் தோராயமா கிடையாது, விட அதிகமா இருக்கும். ஒரு கோடி செல்கள் அழிஞ்சிடுது, அந்த இடத்துல மீண்டும் செல்களை புதுப்பிக்கணும். அழிஞ்ச செல்களை கொண்டாந்து நம் மண்ணீரலில் கொடுத்து அது எவ்வளவு வேணுமோ உடைச்சிக்கணும், தேவையாற்படுத்த தக்க வச்சுக்கணும், கழுவி கொண்டு போய் வெளியே தண்ணிடணும். ஒன்றும் முடியாமல் மாற்றலாம், அதுக்குள்ளே இருக்க ரசாயனத்தை எடுத்துக்கலாம். இப்படி காரை ஒன்று உடைச்சோம்னா என்ஜின் தனித்தனியாக பிரித்து பிரித்து எடுத்துக்கிறோமோ, இப்போ எந்த இடத்துல அந்த செல் அழிஞ்சதோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு செல்லுக்கு ஒரு கமாண்டை கொடுத்து உற்பத்தி பண்ணணும். அந்த மூளை தான் இந்த கமாண்டை கொடுத்தாகணும். மூளைக்கு இந்த செய்தியை பரிமாற்றம் செய்து மூளைக்குள்ளேருந்து அந்த செல்லை உற்பத்தி பண்ணணும்னு ஒரு செல் கமாண்டை வாங்கி அந்த இடத்துல டிவைட் ஆகி அதுக்கான எனர்ஜி எடுத்து மீண்டும் அந்த இடத்துல ஒரு செல்லை புதுசாக மொழியாக்கம் செய்து புதுசாக ஒன்று உற்பத்தி பண்ணிக்கணும். அதே மாதிரி இருக்கணும், முரண்படக்கூடாது. இந்தமாரி உடலில் இருக்கிற 10 1 கோடி இடங்களில் இந்த இடத்துல அழிஞ்சிருக்கு, இந்த இடத்துல உற்பத்தி பண்ணணும், மீண்டும் சரி பண்ணிட்டேன் என்கிற தகவல் கிடைக்கிற வரைக்கும் மூளை ஆக்டிவேஷனில் இருக்கணும். நினச்சி பாருங்க, நம்ம சாதாரண உடல்னு சொல்கிறோமே, அது மின்சார இயக்கத்தை கொண்டு மூளையில் வந்து ப்ராசஸ் பண்ணி எதை எங்கே எவ்வளோ எப்படி என்ன ஆகணும், சீரணம், இருதய துடிப்பு, ரசாயன மாற்றங்கள், என்ன வேணுமோ அத்தனையும் தயார் பண்ணி கொடுக்குதுங்க இந்த உடல், காந்தம் என்கிற ஒரு ஆற்றலை கொண்டு. அதான் இதில் மகிழ்ச்சி சொல்லுங்க, காந்தம் காந்தம் என்கிற ஒரு ஆற்றலை, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, எப்படி இயங்குது, எப்படி இயங்குது, எனக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இயங்குது. ஒரு ஒரு செல்லுக்குள்ளே இயக்கிற இயக்கத்தை நான் பிரித்து பார்க்கணும்னா 300 ஏக்கர் பரப்பில் ஒரு ஃபேக்டரி கட்டணும். அதுக்குள்ளே எப்படி உள்ளுக்கு வருது, எப்படி எனர்ஜிஸ் ஆகுது, எப்படி ஆக்சிடேஷன் பண்ணுது, எவ்வளோ வெப்பமாக மாற்றணும், எவ்வளோ வெப்பத்தை வச்சுக்கணும், எவ்வளோ வெப்பத்தை வெளியே கொடுக்கணும். ஸோ அந்த அறிவும் ஆற்றலும் இந்த காந்த களத்துக்குள்ளே இணைந்தே தான் நடக்குது. ஸோ சடப்பொருளில் வடிவம் குணம் இயக்க விலங்கு, காந்தம் போலாரிட்டி அமைக்கும் பொழுது வடிவம் இருக்கு, குணம் இருக்கு. என்ன குணம் வருது? ஆக்சிஜனா இருக்கும் பொழுது ஒரு குணம், ஹைட்ரஜனா இருக்கும் பொழுது ஒரு குணம், ரெண்டு எரிகிற தன்மை. ரெண்டு எரிகிற பொருளை கூட்டினா நல்லா எரிகிற பொருள் வரணும், அல்லது ஆவரேஜ் எரிகிற பொருள் வரணும். ஆனால் குணம் மாறிடுது, எது எரியுதோ அதை ரெண்டும் சேர்த்து அணைக்கிற பொருளாக மாறிடுது. அப்போ பொருட்களின் இணைப்பு, வடிவம், குணம், இயக்க சீர்மை, வெறும் அணுக்களாக இருக்கும் பொழுது சேர்றது எப்படி, நீரோட சேரும் பொழுது எப்படி இருக்குது, எது எதுக்குள்ள இருக்கும் பொழுது அதனுடைய இயக்க சீர்மை, இணைஞ்சுக்கலாமா விளைவிக்கலாமா, இணைப்பா வெளியே போறதா. அப்ப இயக்க சீர்மை, வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, இது மூணும் காந்தத்தோட திறனா இருக்கு. இந்த காந்த திறன் மிகுமானால் அதுவே மின்சார இயக்கம், அந்த பொருள்ல இருந்து தாண்டி வெளியேறிடும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு இந்த காந்தப்புலம் மின் இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த இடத்துல அணுக்களை கொண்டு போய் தள்ளி கொடுக்கும். ஸோ அது கன்வர்ஷன், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, இது வெளியில நடக்க தானே செய்யும். அது பொருட்கள் இருந்தா அதுக்குள்ள இருக்கும், எங்க மண்ணுக்குள்ள இருந்தா மனமா இருக்கு, நீருக்குள்ள இருந்தா சுவையா இருக்கு, நெருப்புல இருந்தா ஒளியா இருக்கு, காத்துல இருந்தா ஒளியா இருக்கு, சப்தமா இருக்கு, விண்ணில இருந்தா அழுத்தமா இருக்கு. சடப்புரலில் இருக்கையில் அது இதுவே உயிர்நிலை, உயிர்கள் தோன்றிய பொழுது உணரும். அதான் மனம், மனம், மனம்னு பேசுகிறமே, மன இயக்க மூளை செல்களில் இயக்கம்னு சொல்கிறமே, மூளை எல்லாம் திணிவு பெற்ற காந்த இயக்கம் மின்சார இயக்கமாக உள்ளுக்குள்ள சொல்கிறமே, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபில் சொல்லமே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் சிக்னலை எடுத்துகிட்டு போகுது. எந்த சிக்னல்? கோடிக்கணக்கான சிக்னல் உடல்ல இருந்து மூளைக்கு வருதுங்க. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மேல மூளை இயங்கி அதை எதை சரி பண்ணணும், எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வாங்கி வாங்கி மின் கமாண்ட், என்ன ஆற்றலை எப்படி செய்யறது, அறிவாட்சி தரத்தோடு மூளை செஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்த பதிவுகள், தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, இந்த புலன் வழியாக பெற்ற அறிவினை அதை இருத்தி வைக்கணும். அதுக்கு உடல்ல அமைகிற இந்த காந்த புலத்தோட மைய அமைப்பை கருமையம்னு சொல்றோம். இந்த கருமையத்துல ஸ்டோர் பண்ணிடணும், ஒன்னு கூட மிஸ்ஸிங் இருக்கக்கூடாது. இப்ப பேசும் பொழுது மனம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு நினைச்சு பாருங்க, ஒன்னு மட்டுமா நினைக்குது, ஏராளமான விஷயம். இதுலயே கூடவே சாப்பிட்டுக்கிட்டு பேசலாம், யாருக்காவது ஒரு செய்தியை சொல்லலாம், அது 100 விதமான வேலையை செய்யுது மனம். நாம் நினைக்கலையே அந்த மனம் 100 விதமான வேலையை செய்யுது.
இதுவே மின்சார இயக்கம் உடலுக்குள்ள போனா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மின் இயக்கமாக எவ்வளவு சிக்னலை எந்தெந்த செல்லுக்கு கொண்டு போகுதுன்னு பாருங்க. கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பிநீர் அத்தனைக்கும் சின்னதா உள்ளுக்குள்ள அந்த பெட்ரியூட்டி ஒன்று வச்சுக்கிட்டு ரசாயனமா மாத்தி மின்சார கமாண்டா உடலுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கு. எது எவ்வளவு சுரக்கணும், எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அப்ப இயக்கமாவும் ரசாயனமாவும் மாறிக்குது, பத்தாத்துக்கு சப்ளையும் கொடுக்குது, ஆற்றலை மின்சார இயக்கமாக மாற்றி எது எவ்வளவு தூரம் சிக்னல் சிக்னல் அறிவாட்சி தரமாகவும் செயல்படுது. ஸோ மின்சார இயக்கம் எது இருப்பா மாறுது, உள்ளுக்குள்ள உயிர் சுற்றோட்டமாக அமையும் பொழுது தனியா சுத்தம் பொழுது அதுக்கு ஒரு காந்தப்புலம் இருக்கு, அது தொகுப்பாக உடல் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒரு சுற்றோட்டம் அமையுது. இந்த சுற்றோட்டத்தின் மையப்பகுதியில வெட்டவெளி இருக்கு. இந்த வெட்டவெளி இருப்பதனால் சுற்றோட்டமாக இருக்கக்கூடிய காந்தம் மின் இயக்கமா மாறிக்கும். இப்ப நம்ம சொல்ற இந்த சர்க்குலர் மோஷன், டைனமோல இருக்கிற சர்க்குலர் மோஷன் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு. இப்ப எது இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அங்க இருப்பா இருக்கிறதெல்லாம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸா மாறிக்கும். இந்த தொகுப்போடு சேர்ந்து சுத்துதா அல்லது இருப்ப வச்சுக்குதா, அதுக்குள்ள இருக்கிற வெட்ட வெளியும் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸா மாறிக்குது. ஸோ அது மின்சார இயக்கமா அந்த அந்த சுழலுக்குள்ள மின்சார இயக்கம் மாறும். போலாரிட்டி, ஒரு செல்லுக்கு செல் போலாரிட்டி மாறும், துருவமைப்பு ஏற்படுத்தும். இந்த ஒட்டுமொத்த துருவப்பும் இன்னொன்னுக்கு ஏதாவது எதிர்வா இருந்ததுன்னா அங்க எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் ஆகிடும். இதான் மின் குறுக்கு, ஓட்டங்களில் ஏற்படுகிற தடை தேக்க மின் குறுக்கு வழின்னு சொல்றமே, இடத்தால் அகன்று காலத்தால் நீடித்தால், இதெல்லாம் மின்சார ஓட்டம். காந்த ஓட்டம்னு சொன்னாலும் அதுல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியாக அது லைட்டு மே லேசான மின்னோட்டமாக, எதுல நம்ம சொல்ல நரம்புகள் வழியாக இந்த மின்னோட்டமாகத்தான் சிக்னல் போகுது. அங்கிருந்து மறுபடியும் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுத்து வர்றதையும் இந்த மின்னோட்டமாகத்தான் செஞ்சிட்டு இருக்கு. மின்னோட்டத்தை காந்தப்புலமாகவும் காந்தப்புலத்தை மின்னோட்டமாக மாற்றக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்க டைனமோஸ், எங்க சுழற்சி. உள்ளுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருந்தா அது ஒரு நியூக்ளியஸும் செல்வாலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நியூக்ளியஸுக்கும் செல்வாலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நியூக்ளியஸ் நேர் மின் அயனினா செல்வால் வர மற்ற பொருட்களோட செல்லு எதிர்மின் அயனிகளாக மாறிடும். ஸோ அதுக்குள்ளேயே ஒரு மின்சாரம் தயாராகணும். அது சக்தியா மாத்துறது மாத்தலாம், அல்லது அறிவாக புலன் அமைப்பாக இந்த செல்லுக்குள்ள என்ன கமாண்ட் வந்திருக்கு, என்ன ரசாயனம் தயார் பண்ணும், டிஎன்ஏ அளவுக்கு வந்தேன்னா அந்த ஆர்என்ஏ என்கிறது என்ன கெமிக்கலை தயார் பண்ணி கொடுக்கணும், உடலுக்குள்ள ஆன்டிபாடிஸ் சொல்றப்ப ஒரு நோய் கிருமிகள் வந்தா என்ன ஏத்துக்கிறதா வெளியே தள்ளணுமா, அவ ஏத்துக்கிறதுக்கும் வெளியே தள்ளுறதுக்கும் அழிக்கணுமா நல்லதா மாத்திக்கணுமா, இதுக்கு தகுந்த மாதிரி உடலுக்குள்ள ரசாயனத்தை இந்த மின் இயக்கமே வெளியிலிருந்து சிக்னலை வாங்கி முடிவு பண்ணி அந்த ரசாயனத்தில் இருக்கிற காந்த இலைகளாக அது ஆரண்யம் செயல்படும். வேந்து வேந்து பார்த்தாலும் முடிச்சா அதை புரிஞ்சுக்கிறது சிரமம்தான். இருந்தாலும் வேதாத்திரியம் நமக்கு இந்த காந்தம் என்கிற ஒன்றை கொண்டு ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு, டைனமிக் ஃபோர்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் சுழற்சி காந்த களத்துக்குள் இருக்கிறதோ, காந்தம் இருக்கிறதோ, காந்த சுழற்சி அடையும் பொழுது இந்த வெட்ட வெளிய சுழற்சியை மின் இயக்கமாக ஸ்டாட்டிக் இருப்பு நிலையாக இருந்து மின் இயக்கமாக மாற்றித்தரும். உடலுக்குள் மட்டுமல்ல வெளியிலையும் சேர்த்தே சொல்லலாம், விண்வெளி. அது எந்த உடலா எந்த உயிரா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள பருவுடலா இருந்தாலும் இந்த உடலுக்குள்ளேயும் காந்தமா மாறும், மின்சாரமா மாறும், ரசாயனமா மாறும். முதல் தோற்ற உயிர் எங்கிருந்து தோன்றது, வேற்று கிரகத்திலிருந்து வந்த டிஎன்ஏ என்கிற ரசாயனமே உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆம், ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய அலையக்கத்தில் வர வேக வேறுபாடு, திணிவு நிலை, சுழற்சி விகிதாசாரம் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து வந்த தன்மைகளை, அந்த வேக வேறுபாடு கொண்ட விண்ணணுக்களையும் கூடவே கொண்டு வரும். ஒரு இடத்துல மகரிஷி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நீர் ஓடும் பொழுது அதிலேயே சேர்ந்து பெருங்கற்கள், அதனுடைய வீச்சுக்கு தகுந்த மாதிரி சின்ன கற்கள், மணல் துகள்கள், இன்னும் லேசா இருக்கிறது டஸ்ட், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஓடுமாங்க. இப்போ காந்தப்புலத்தை கடத்தி கொண்டு போகும் பொழுது, இந்த காந்தப்புலத்தில் வழியாக போகும் பொழுது நமக்கு அது கூட இருக்கிற சில துகள்கள் எங்க பருப்பொருட்களும் கூட வந்து சேரும்.
நமக்கு கிடைச்ச ரசாயனமும் அதே போலதான். டிஎன்ஏல இருக்க 23 ரசாயனம் நான்காக பிரிக்கப்பட்ட அடினைன் தைனைன் சைட்டோசைன் குவானைன் என்கிற ரசாயனம் உயிரியானா உயிர் இல்லை, செத்து போச்சா அப்படின்னா சாகவும் இல்லை. அப்ப ரெண்டும் கெட்ட நிலைமை அது. அதுவே உயிர் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. காரணம் அதற்குள் அத்துணை பதிவுகளையும் தக்க வைத்திருக்கிறது. இதுக்கு ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங்ல ஜீன் இறந்தவனுடைய முடி எடுத்த அது யார், என்ன உருவத்தில் இருந்தாங்க, எந்த வயசுல இருந்தாங்க, இதெல்லாம் அந்த டிஎன்ஏ சொல்லித்தருது. எங்க வச்சிருக்கு அறிவாட்சி தரம். பதிவுகளை வைத்திருப்பது காந்த சுழற்சியே, அக்வாஸ்டிக் வேவ். எப்படி வெளியே எடுத்து கொடுக்குது, அதிலிருந்து வெளியே வருகிற டிரான்ஸ்வர்ஸ் இழைப்புகள் வழியாக எவ்வளவு தூரம் வேணுமாலும் அந்த இலைகள் இருக்கிற வரைக்கும் கொடுக்கும். அந்த இலைகள் இருக்கிறது மின் இலைகள். நெட்டுக்கா போச்சுன்னா மின், சுற்றோட்டமாக இருந்தா காந்தப்புலம். அப்போ சுற்றோட்டத்துக்குள் காந்தப்புலம் நினைச்சுக்க, டைனமோன்னு வச்சிங்கன்னா சுற்றோட்டத்தில் இருக்கிற காந்தப்புலத்தை வெளியே எடுத்தீங்கன்னா மின்சாரம். வெளியில் உள்ள ரசாயனத்தை, வெளியில் உள்ள மின்சாரத்தை சுற்றோட்டத்தை கொடுத்துக்கணும், அதை மோட்டார் சுத்தி ஓடும், காந்தப்புலமாக மாத்திரும். அப்ப நம்ம உடலுக்குள் இருக்கிற இந்த சுற்றோட்ட அமைப்பே மின் இயக்கமாகவும் ரசாயன இயக்கமாகவும் உடல்ல எங்க அணுக்கள் எது இதெல்லாம் கட்டி பொருள் நீர் காற்று வெப்பம் மின் இதிலிருந்து பிரிக்கப்பட்ட காந்த அலையை புலன்வெளி செலவழித்து வெளியில் உள்ள அறிவை அறிவது வெட்டவெளி ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பார்ப்பதை பார்ப்பவன் பார்ப்பனன் அப்படின்னு சொன்னாங்க. எது பார்க்குது கண் அப்படின்னு பார்க்குதுன்னு மேலோட்டமா, சரியான விடைதான். ஆனால் ஒரு கண் டாக்டரா இருக்கிறாங்க, கண்ணு மட்டும் பார்க்கல, விழித்திரை, அங்கிருந்து மோட்டார் நர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், சிக்னலிங் ப்ராசஸ், கார்டெக்ஸ் ரீஜனுக்கு கொண்டு போகுது. கார்டெக்ஸ் ரீஜன் பார்க்குதுன்னா இல்லை, அதுக்குள்ள மைராய்ட்ஸ் ஆஃப் ஃபைபர், அதுக்குள்ள கொஞ்சோண்டு இருட்டான பகுதி, அதுக்கு சிக்னல் பரிமாறப்படுகிறது. அந்த சிக்னலை இது வாங்கி வெளியில் உள்ள கண்கள் வழியாக பார்க்கப்பட்டதை இதுதான் என்பதை அது உறுதி செய்கிறது. ஸோ காந்தப்புலன் எதை எடுத்து கொண்டு போனதோ அதை உணர்கிறது உள்ளே இல்லை வெட்ட வெளி. அப்போ இருப்பு நிலையாக இருக்கிற இறைநிலையே அனைத்தையும் இறையாற்றலை கவனித்துக் கொண்டிருக்கிறது. புலன் வழியாக இறையாற்றலே காது வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இறையாற்றலே அழுத்தமாக தோல் வழியாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இறையாற்றலே நாக்கு வழியாகவும் மூக்கு வழியாகவும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. கவனத்தின் இந்த இடலை கட்டி இயக்கத்தில் அதை அறிந்தது புலன்வெளி அறிவு. இதை தாண்டி பார்ப்பது எது? ஆராய்ச்சியோடு பார்த்தால் பார்ப்பது, கேட்பது, ரசிப்பது, நுகர்வது, அழுத்தமாக பெறுவது அத்துணையும் வெட்ட வெளியே. இந்த உடலில் இருந்து கொண்டு நான் என்கிற இந்த நான் இந்த உடல் அல்ல, உயிர் அல்ல, மனம் அல்ல, காந்தம் அல்ல, வெட்ட வெளியே. இந்த நான் இந்த எல்லை கட்டி இருக்கிற இந்த உடலை நான் என்கிற மனோபாவம் வெட்ட வெளி வரைக்கும் மனதை விரிவாக்கினால் நானே அதுவாக இருக்கிறேன். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். பருப்பொருளோ காந்தமோ அறிவோ அனைத்தும் இறையாற்றலே என்கிற தன்மையை நாம் பெறுவோமெனில் நாமும் ஞானிகள் வரிசையில் வந்திருப்போம். பெற்ற அறிவின் பிரகாரம் இறைநிலை அறிவில் நின்று செயல்படுத்தக்கூடிய செயல் நம்மையும் ஞான நிலைக்கு உயர்த்திவிடும். இன்ஃபர்மேஷன், தகவல் கிடைக்கிறது, அதை சரியா தவறா என்பது சரிபார்க்கிறது. கன்ஃபர்மேஷன், சரியா தவறா, ஏற்கலாமா வேண்டாம, விட்டு விடலாமா. கன்ஃபர்மேஷன், பெற்ற அறிவிலிருந்து தன் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வது. டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாம் அதுவாக மாறி நிற்றல். நான் என்கிற இந்த பருவுடல் மனம் உயிரை தாண்டி நான் என்கிற எல்லையை வெட்ட வெளி வரைக்கும் விரிப்போமானால்
இந்த காந்த நிலை தனக்கு புலப்படும் கருமையம் என்கிற அறிவும் ஆற்றலும் புலப்படும். கடவுள் என்னும் இறைவெளியே ஈர்ப்பாற்றலாக இருக்கிறது என்பதும் புலப்படும். காந்தம் என்னும் நிழல் வெண்கள் தன்மாத்திரை ஐந்துமாய், அழுத்தம் ஒளி ஒளி சுவை ஐந்துமாய், கடைநிலையில் தோன்றிய காந்தம் மனமுமாய் கலந்துள்ளது இறைவெளியோடு. காந்த தோற்றம் வெளியோடு முடிந்து போகிறது. வள்ளுவர் கூறியது போல சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைதிரிவான் கட்டே உலகு. மேலோட்டமான பார்வை, சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம், இது விலங்குக்கு உண்டு. அவர் வகைன்னு சொல்றார். நான் பேசிட்டு இருக்கேன், பேசுவதற்கு முன் இந்த வார்த்தைகள் என்னவாக எனக்குள் எங்கிருக்கிறது, எனக்குள் இருந்த அதை ஒன்றை வார்த்தைகளாக வடிவமைத்தது எது, வடிவமைத்த வார்த்தைகளை வோக்கல் கார்டு வழியாக சத்தமாக மாற்றியது எது, மாறிய சத்தம் காற்றின் வழியாக செல்போனுக்குள் வந்தது எது, செல்போனிலிருந்து உங்கள் செவிப்பறைக்கு வந்து சேர்த்தியது எது, வந்த ஒலி என்னவாயிற்று, இதெல்லாம் வகைக்குள்ள வருது. இன்னும் 10 நாள் கழிச்சாலும், 6 மாசம் கழிச்சாலும், 1 வருஷம் கழிச்சாலும் இதில் ஏதோ ஒன்று மறுபடியும் நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது இருந்ததை எடுத்து தருகிறதே அது எது, இதெல்லாம் வகைக்குள் வருது. வகை திரிவான் கட்டே உலகு. இந்த வகை அறிந்தால் உலகம் உங்களுக்கு வசப்படும். வசப்படும்னா நீங்க மாத்தி அமைக்கல, ஓ இயங்கும் விதம் இயக்கும் விதம் இது அத்தனையும் நமக்கு வசப்படும். அந்த நிலையிலிருந்து வாழ்கிற வாழ்க்கை தனக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்கிற ஒரு அற்புத வாழ்க்கையாக அமையும். இதுவே நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகிற செய்தியாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பனுக்கு நன்றி தெரிவித்து ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்ந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும், இதனை ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அருட்தந்தையின் அருளாசியினாலும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் உங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் நல்லா அருமையா பொறுத்து நிறுத்தி நிதானமா நல்லா பண்ணி சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த வாழ்த்தும் பயணம் வந்து எப்படி நம்ம வந்து இந்த வாழ்த்து கொடுக்குறோம், அது எப்படி அலை இயக்கம் எப்படி போகுதுங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே நல்லா சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த வாழ்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் வேவா தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம், பட் ஆனா அந்த மேக்னெட்டிக் வேவ் வந்து நீங்க டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ங்கிற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க. எங்க என்ன இப்ப நம்ம செல்போன் டவர் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, செல்போன் டவரை சுத்தி வர்றதெல்லாம் அக்வஸ்டிக் வேவ்ல வந்துடும், சுற்று வட்ட பாதையில அமைஞ்சிருக்கும். உங்களுந்து சேட்டலைட்டுக்கு போகுது இல்லையா? ஆமா, அது டிரான்ஸ்வர்ஸ் வேவா மாறிக்கும். இதனுடைய எல்லை வீச்சு எல்லை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல டவரோட ஏரியா இருக்கும். அது இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த காந்த புலம் தான் அதை ஏற்படுத்தி கொடுக்குது. புரியுதுங்க, செல்போன்ல இருந்து டவருக்கோ டவர்ல இருந்து சேட்டலைட்டுக்கோ. இல்ல நான் என்ன விரும்புறேன்னுங்க, நீங்க இந்த அக்வஸ்டிக் வேவுக்கும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கும் ஒரு தெளிவான இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை இன்னும் நல்லா வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து கேட்க வந்தேன். ஏன்னா இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ல வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம், ஒரு மெட்டலை வந்து அனலைஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு நம்ம பாடி அனலைஸ் பண்றதுக்கோ வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்வஸ்டிக் வேவுங்கிறது என்ன, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன, அது எது எதனால வந்து இந்த ரீஜன் வரைக்கும் இப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கறத வந்து அதை நம்மளோட அலை இயக்கத்துல கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா இன்னும் சயின்டிபிக்கா வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். அதான் காந்த களம் அமையும். இப்ப நம்ம உடலுக்குள்ள ஒரு மையம் இல்லை, ஒவ்வொரு செல்லுமே ஒரு சுழல் காந்த களமா அமையுது. புரியுதுங்க, அப்ப அதுக்குள்ள அந்த சுழல் காந்த செல்லுக்கூட எல்லை வரும் பொழுது அந்த இடத்துல அக்வஸ்டிக் வேவ்.
செல்லோட எல்லை வரைக்கும் அந்த காந்தப்புலம் இருக்கும். ஓகே அதே போலாரிட்டியில் அமைது இல்லையா, துருவ அமைப்பை கொண்டு ஒவ்வொரு செல்லும் இணைஞ்சிட்டே வருது இல்லையா. ஆமாங்க. அப்ப அதன் வழியா வருகிற காந்த ஓட்டம் மின்னியக்கமா மாறிக்கும். சோ அதனுடைய ஆரிஜின் எது, எண்டு எது. இப்ப நீங்க உங்க உருவத்தை எடுத்துருங்க, அதுக்குள்ள இருக்க காந்த புலத்தை மட்டும் பாருங்க. சோ அப்ப இலைகளே அதுவும் இருக்கும், அதுவும் இலை இருக்கும். சுற்றோட்டத்திலயும் ஒரு இலை, அதாவது குளோபல் ஷேப்ல இருக்கிறதெல்லாம் சுற்றோட்டம்னு சொல்றோம். நீங்க சுத்துங்கிறத குளோபல் ஷேப்ல இருந்துரும். ஓகே புரியுதுங்க. அந்த பெரிஃபரல் அது கம்பாக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுலயும் உடையும். இது வந்து பொருள் நிலை உடைவதில்லை, இந்த மேக்னெட்டிக் கம்பாக்ஷன் அந்த லேட்டரல் வியூலயும் உடையும். நீங்க சிஎஸ்எல்எஸ் வரீங்க இல்லையா, அந்த எல்எஸ்ல உடையறதெல்லாம் எல்எஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டே போகும். புரியுதுங்க. அததான் நான் அந்த டிரான்சிஸ்டர் வேவ்ல சேர்த்துக்கிறேன். இதுக்குள்ள வந்தது அதே மாதிரி வந்து அக்காஸ்டிக் வேவ்லயும் இணைஞ்சிக்கும். ஒன்னு ஒண்ணு ஊடுருவி தான் இருக்கும். புரியுதுங்க. எந்த எல்லையில் இருக்கோ அந்த எல்லைக்குள்ள அக்காஸ்டிக் ஆகும். நீங்க கொடுத்த மெசேஜ் அங்க வந்து உங்க டவருக்குள்ள வந்து அக்காஸ்டிக்கா மாறிக்கும். நீங்க பேசுற பேச்சு அங்கிருந்து டிரான்சிஸ்டருக்கு வந்து சேட்டலைட்டுக்கு போய் இங்க வரும் பொழுது அக்காஸ்டிக்கா மாறிக்கும். ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருக்கும். புரியுதுங்க. அதாவது அந்த இடத்தை சூழ்ந்து வரும்போது நமக்கு அந்த வேவ்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாற்றம் பெறுது. பட் ஆனா டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் அக்வஸ்டிக் ரெண்டும் வந்து இணைந்த நிலையிலே தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்து அணிஞ்சு அணிஞ்சேதான் இருக்கு, இது அணிஞ்சேதான் இருக்கு. ஆனா என்னன்னா முதல்ல உற்பத்தி பண்ணது இப்ப இல்ல. புரியுதுங்க. அழிஞ்சிருச்சு, அது வெளியே மாறிட்டது. புரியுதுங்க. அந்த சர்க்குலர் மோஷன்ல இருக்கும் பொழுது காம்பாக்ஷன் காரணமாக ஒண்ணுல ஏறங்காட்டி அது அடுத்தது கொடுத்துருது. நிறைய இதுல கேள்வி கேட்டேன், இந்த நீங்க பென்ட்ரைவ்குள்ள மெசேஜ் எப்படி வச்சிருக்கீங்கன்னு. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் டிவைஸ் தான் அப்படின்ட்டாங்க. அந்த டிவைஸுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் வேவ் சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்க மெமரி அதுல இருக்கும், ஸ்டேட்டஸ்ல இருக்கும். புரியுதுங்க. அந்த டிவைஸ்ல சர்க்குலர் மோஷன் மாறிட்டுதுன்னா உங்க இது மெமரி இருக்காது. அதுதானே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தானே அந்த சர்க்குலர் வேவ்ல இருந்து மாறி நமக்கு டிரான்ஸ்வர்ஸ்ல போறதா சொல்றோம். அது நடந்துட்டே இருக்கு, நடந்துட்டே இருக்கு. இணைப்பு கொடுக்காத அளவுக்கு இன்னொரு வலு இருந்ததுன்னா அது கட் ஆயிடும். ஓகே புரியுதுங்க. ஐயா இந்த மாதிரி நம்ம இந்த ஃபைவ் தியரிஸ் நம்ம அதாவது இந்த மேக்னெட்டிசம் பத்தி பேசும்போது, அதுவும் வாழ்த்து பயனை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, மோதுதல் சிதறுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, இந்த ரெஃப்ராக்ஷன்ங்கிற வேர்டுக்கு வந்து எப்படிங்க வந்து அதை வந்து சொல்லலாம். ஏன்னா இப்ப நம்ம வந்து நேரா போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தோம்னா நம்மளோட இமேஜ் நம்ம கண்ணுக்கு வர்றது வந்து திரும்ப சொல்றோம். இந்த ரெஃப்ராக்ஷன்ங்கிறத வந்து இன்னும் நம்ம கிளாஸஸ் எடுக்கும் போது அன்பர்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை வந்து எப்படிங்க வந்து சொல்லலாம் இந்த ரெஃப்ராக்ஷன்ங்கிற பாயிண்ட்டை மட்டும். எப்படினாலும் ஆப்ஜெக்ட் வந்துருதுங்க, இங்க போகும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் வரும், மேக்னட்டிசம் இருக்கு. நம்ம சொல்றது காந்தத்தோட காந்தம் போது இருக்கு இல்லையா. ஆமாங்க. இப்ப இது ஒரு தண்ணிக்குள்ள கல்லு போடுறீங்க, ஒரு அலை வட்ட வட்டமா வெளியே போகுது, இன்னொரு கல்ல பக்கத்திலே போடுறீங்க, ஒரு அலை இன்னொரு அலை வெட்டிக்கிட்டுதா. கண்டிப்பா வெட்டும், வெட்டிக்குது. ஆனா அந்த சர்க்குலர் மோஷன்ல இருந்து அது மாறிடுதா. இல்ல அது மாறாது. எத்தனை கல்லு போட்டீங்கன்னா அதுக்கு தனித்தனி அலை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம போய் வெட்டிக்கிட்டாலும் அந்த வெட்டு வெட்டுற இடத்துல அத மெசேஜ் எடுத்துறாது. அந்த லீனியர்ல வரும் பொழுது அது லைட்டா இருந்தா இந்த சர்க்குலர் மோஷன்ல அது வரும். எந்த அலையா இருந்தாலும் வெட்டிக்கு மோதும், பிரதிபலிக்குங்கிறது இது தாண்டி போகும் பொழுது அந்த அலையும் கொஞ்சம் வாங்கிக்கும், அந்த அலைக்குள்ள இருக்கிறது எடுத்துரும். ஓகே. சோ நீங்க வாழ்த்து நீங்க போடும் பொழுது நான் இப்ப இந்த நிமிஷத்துல நினைச்சேன்னா இந்த வினாடியில இது பிரபஞ்சம் முழுவதும் அந்த காந்த அலையில் இருக்கு. என் பேச்சு இப்ப இந்த வினாடியில இந்த மைக்ரோ செகண்ட் லெவல்லயாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. அதை மாதிரி ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? தாக்கம் விளைவு ரெண்டுக்கும் பொருள், பொருளுக்கான தாக்கம் விளைவும், பொருள் வெளி மீது ஏற்படுத்துகிற தாக்கம், இதுல இருந்து வர்ற வேவ்ஸ், வெளியில இருந்து வர்ற வேவ்ஸ் வந்து தாக்கமா தாக்காது. கண்டிப்பா தாக்கும், அவ்வளவுதான். இப்ப நீங்க வாழ்த்துறது நல்லா இருக்கலாம், நுண்ணிய அலை நிலத்துக்கு போனீங்கன்னா ஈஸியா மைக்ரோவேவ்க்குள்ள உள்ளுக்கு போயிடுங்க, துரியத்தின் வழியாக அது உள்ளுக்கு போயிடும். எந்த ரெசோனன்ஸ்ல இருக்கோ அந்த ரெசோனன்ட் வழியா உள்ளுக்கு போயிடும், ஈஸியா போயிடும்.
அதிக அலை நீளத்துல இருக்காது, கன்வெர்ட் ஆயிடும். ஒண்ணு வெப்பமா ஒளியா ஒளியா கன்வெர்ட் ஆயிடும். இப்ப நுண்ணிய அலை நீளத்துல ஏத்துறது மட்டும்தான், அப்ப மைக்ரோவேவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் மெசேஜ் இங்க வரும். அதிக அலை நீளத்துல ஏறது வெளியிலே, அது அது கொலிஷன் எங்க மோதி அது தாக்கத்தை விட்டு களைஞ்சு அது வேறையா மாறிக்கும். சரிங்க, அதனால நம்ம வாழ்த்து ஏத்துறது நுண்ணிய அலை நீளத்துக்கு மனம் வரணும், அதுதான் முக்கியம். வெறும் வாழ்த்து வாழணும்னு சொல்றது வாழ்த்தே அல்ல. புரியுதுங்க. உள்ளுக்கு வந்து ரெசோனட் ஆகி அந்த அந்த அதிர்வு நிலையில மனம் நின்னா மட்டும்தான் அது வாழ்த்தா மாறும். அது ஊடுருவும், எதை வேணாலும் மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவியும் போகவும். ஒண்ணு ஒண்ணு உச்சியின் வழியா போகலாம், ஒவ்வொன்னு இதை ஓம் ஹோல் தேரின்னு இவர் வர்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். எங்கெல்லாம் சுழல் இருக்கோ அது சுழல் அச்சு இருக்கும், அந்த சுழல் அச்சின் வழியாக வெளியத்துலதான் ஈர்க்குதா அது மாறிக்கிட்டே இருக்கு. ஈர்க்கிற ஆற்றல் மறுபடியும் தள்ளு விசையாக மாறிடும். நீங்க கொடுக்குற மெசேஜை அது வாங்கிக்கிட்டதுன்னா உடலுக்குள்ள போய் அந்த காந்த களத்துல அக்வாஸ்டிக் வேவ்ல ஏறிடும். வாழ்த்தவர் வாங்குறாரா தெரியுதோ இல்லையோ, அந்த அக்வாஸ்டிக் வேவ்ல உட்காரும். மறுபடியும் நீங்க அந்த அலைநிலத்துக்கு வந்து அந்த வாழ்த்து அவர்கிட்ட இருந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சோம். நம்மள எல்லாம் கூழாங்கல்ல கடந்த எண்ணெய்லாம் இவ்வளவு தூரம் பேசிட்டு, ஒரு சிவில் கான்ட்ராக்டர் எல்லாம் எங்கேயோ எப்பயோ படிச்சது, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் புரியுது. ஓ, இந்த அளவுக்கு வேதாத்ரி மகரிஷி நம்மள உணர்வா மாத்திட்டாங்க. அதனால இப்ப எதையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குது. இந்த தன்மை நீங்க அடுத்தவங்களுக்கு ஈஸியா கொடுக்கலாம். காந்த ஈஸியா இவ்வளவு மெசேஜ் எடுக்கிறோம் இல்லையா, கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனா பாக்கணும், 20 பக்கம் இருக்கு PDF வந்து சேர்ந்துருது. ஒரு சத்தம் தான் கேக்குது, 55 பேஜ் உள்ளுக்கு வந்து ஏறிட்டுது. எது கொண்டு வந்தது? அதே மாதிரி அப்ளிகேஷன், நீங்க கொடுக்குற அப்ளிகேஷன் எல்லாம் இந்த ஏவுல இருந்து இசைட் எழுத்து அப்புறம் பார் கோடு தானே, லாங்குவேஜ் மாறி போகுது. ஒன்னு ஒண்ணு தள்ளி போட்டா வேற மாறுது. கண்டிப்பா கோடிக்கணக்கான ஃப்ரீக்வன்சி அது வச்சிருக்கு, ஒன்னு ஒண்ணு வெட்டிக்கிறது இல்லை. அந்த அலைநிலத்துக்கு வந்து அது மறுபடியும் எடுத்து கொடுத்துரும். ஸோ அங்க போய் ஸ்டோர் ஆகும். நான் வாழ்த்த வாழ்த்த ஒரு கருமையும் இல்லை, எல்லார் கருமை யாரோ ஒருத்துக்குன்னு நினைச்சேன் இல்லை, எல்லார் கருமையத்துக்கு ஸ்டோர் ஆகுது. ஆனா நம்ம வேற விதமா சாபமாவே இருந்து பழகிட்டோம். ஸோ அதனாலதான் வாழ்த்தை கொடுத்து ஒரு நுண்ணிய அலைநிலத்துக்கு வந்து வாழ்த்தி பழகி போறவங்க குறிப்பிட்ட காலத்துல மாத்திடலாங்கிறார் சாமி, இல்லாத சொல்ல முடியாதவர். ஸோ இன்ட்ராக்ஷன் நம்ம இப்போ செய்ய செய்ய நாம் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும். உட்கார்ற வரைக்கும் நான் கொஞ்சம் வெளி வேலையின் காரணமாக கொஞ்சம் இதாக தான் இருந்தேன், சரி சாமி பார்த்து வரலன்னு சொல்லிட்டு வந்து வந்து உட்காந்துக்கிட்டேன். ஸோ சுலபமாக வருது, நான் பேசலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா எடுத்துக்கிறேன், என்கிட்ட ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காரு, நான் இப்போ அந்த அலைநிலத்துக்கு போய் எடுக்கிறேன். இந்த இந்த உணர்வு வந்து நான் மித்த மாஸ்டர்ஸ் தெரியல, பட் நான் வந்து ஒரு மாஸ்டரா வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா வந்து ஒரு சுவாமிஜி கிட்ட வந்து ஒரு 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 வேண்டுதல் வச்சுட்டு நான் இன்னைக்கு எடுக்கிறது வந்து நான் சொல்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியில வந்து ஒருத்தர் அட்டன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து முன்னாடியில வச்சோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சு வந்து நம்மளோட தான் இருக்காது, அவரோட தான் இருக்கும் கண்டிப்பா. அதேதான் நீங்க சொல்றீங்க, அதேதான் அதேதான். பல நேரங்கள் என்னன்னு பாராட்டணும்னு நமக்கு மாறிடும், நான் நல்லா பேசுறேன்னு வந்துடும். அப்ப எல்லாம் பேச்சு தடைபடும், கண்டிப்பா கண்டிப்பா சபைக்கு அச்சப்படுவோம். அது வேணாம், என்ன யாருக்கும் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கொடுத்துட்டு போகட்டும். கண்டிப்பாங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது, நன்றிங்க. உங்களோட விளக்கங்கள் நல்லா சிறப்பா இருந்ததுங்க. எங்களுக்கு யாராவது ஒருத்தர் ரிசீவ் பண்ணிட்டா போதுங்கிறத நாங்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ்ல இன்னைக்கு வந்து, அந்த விஞ்ஞான இதுக்கெல்லாம் நீங்க ஒரு சில விளக்கங்கள்லாம் ரொம்ப எளிமையா கொடுத்தீங்க, ரொம்ப இருந்தது. அது இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, சந்தேகம் இல்ல, இது உங்க வாயில இன்னும் கொஞ்சம் எளிமையா இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். இந்த முயற்சி பண்றேன், இன்ஸ்டீனோட அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஸ்பேஸ் டைம் ஆப்ஜெக்ட்,
இந்த இதை நீங்க நம்ம அந்த வேதாத்திரியத்துல அந்த பிரம்ம நிலை விளக்கத்தோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். உங்க உங்க வாயிலா உங்க ஒரு எக்ஸாம்பிளோட கேட்கறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இது விலங்கினத வார்த்தைகளா பாக்குறோம். ஒருவேளை பொருள் மாறிடுமோங்கிறதால கொஞ்சம் தயக்கம் இருக்கு. நம்ம ஒரு ஒன்னு ஒரு கதையோ ஒரு கருத்தோ வைக்கும் பொழுது கருத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இது வரைக்கும் வந்துருச்சு உலகம். ஸோ இன்னும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் தயார்படுத்தி இல்லாமல் இந்த உணர்வுக்கு யாராவது ஒருத்தர் தயார்படுத்தி இல்லாமேன்னு நினைச்சு பேசுறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வித்தியாசம் தெரியுது. முயற்சி பண்றீங்க. சொல்றீங்களா உங்க வாயில் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கையில இருந்து கல் எடுத்து மாங்காய் அடிச்சாங்க இல்லையா சொன்னீங்க. என் உடல்ல இருந்து போன எனர்ஜி என்னன்னா அந்த பொருளில் இருக்கிற வேகம் மாஸ் எவ்வளவு பெரிய கல்லு ரெண்டு என்னன்னா என் உடல் இருக்கிற எனர்ஜிக்கு ஈக்குவல்னு கொடுக்குறாங்க. எனர்ஜி அவங்க டிஃபைன் பண்ணல, அதுல பேரலல் பண்ணி கொடுக்குறாங்க. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் வெலாசிட்டி, இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப மூல ஆற்றலை பத்தி நம்ம பேசணும். அந்த பேரலல் இதுக்கு ஈக்குவல், ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு ரெண்டு கூட்டுனா நாலு, ரெண்டு ரெண்டு பெருக்குனா நாலு, ரெண்டு இன்ட்டு மூணு பெருக்குனா ஆறு, இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் தான் கொடுக்குறாங்க ஒழிய இது ஆரிஜின் அவங்க சொல்லல. இப்போ நமக்கு நமக்கு இங்கே என்ன ப்ராப்ளம்னா இந்த ஆரிஜினை சொல்லிட்டு அவங்க பிடிச்சிக்குவாங்க, இந்த நிலையில் இருக்கவங்க அதை பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிறதா நம்ம பேச்சிருக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வினோத் பேசுறேங்க. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சூரிய ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. இன்றைய நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்ததுங்க, அது முதல்ல சொல்லிட்டேன். இடையில கொஞ்சம் கேட்க முடியல, வெளில போயிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ சூரியன்ல இருந்து அலை வருகிறது, அந்த அலை வந்துட்டு பூமியில மோதுறப்போ பூமியில இருக்கிற கனிம தனிமங்களுக்கு ஏற்ற மாதிரி அது சூடாவோ இல்ல வந்துட்டு குளிரவோ காட்டுது அப்படிங்கறத மகரிஷி சொல்லுவாங்க. இந்த தத்துவத்தை பண்ணி பாக்குறப்ப இப்ப நாங்க இருக்கிற இடம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 மாசம் பயங்கர வெப்பமா இருக்கு, 6 மாசம் வந்துட்டு பயங்கர குளிரா இருக்கு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை வந்துட்டு ஒரே மாதிரிதான் வருது. இந்த கனிம தனிமங்கள் வந்துட்டு கீழே இருக்கிறதும் வந்துட்டு ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இடையிடையில வரக்கூடிய கோள்கள்ல மோதுறப்போ அந்த அலையில வந்துட்டு ஏதாவது மாறுதல் ஏற்பட்டு அதனால இந்த பருவநிலை மாற்றங்களும் இந்த வெப்பமும் குளிரும் மாறி மாறி வர்றது வருதா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? நீங்க இன்னும் கொஞ்சம் வெளியே வாங்க. இப்ப காற்று மண்டலம் எவ்வளவு தூரம் இருக்கு? ஆக்சிஜனுக்கு மேல என்ன இருக்கும் சொல்லுங்க. ஓசோன் லேயர் சொல்றீங்களா, அதுக்கு மேல என்ன இருக்கும்? ஓசோன் லேயருக்கு மேல அதே ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு மாதிரியே வெளியில வரும் லேயர்ஸ் வந்து. இப்போ ஆக்சிஜனை தாண்டி ஹைட்ரஜன் இருக்கலாம், இயான் இருக்கலாம், நியான் இருக்கலாம். இந்த மாதிரி காத்துல என்ன லீஸ்டோ அந்த லீஸ்ட் வெளியே இருக்கும். அதுக்கு மேல வேகம் குறைந்தது, அதுக்கு மேல வேகம் அதிகரிக்கிறது. இது மாதிரி லேயர் லேயரா லேயரா தான் இருக்கும். ஓகேங்க. அப்படி வரும் பொழுது சூரியனுடைய கோணம் உங்களுக்கு எப்படி வருது, அந்த லேயர்ல எங்க படுது, ஓகேங்க, அது உங்களை கன்வர்ஜ் பண்ணுதான் டிஸ்டர்ப் பண்ணுதான். இந்த கோண மாறுபாடு வித்தியாசத்தினால் அந்த லேயருக்குள்ள போகும் பொழுது டெம்பரேச்சரா அல்லது உள்ளுக்கிற வெளிச்சமா அந்த கன்வென்ஷன் அதுதான் முடிவு பண்ணுது. அந்த அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப அந்த லேயர் நீங்க வந்து பூமியில இருக்கிற கனிமங்களை மட்டும்தான் பாக்குறீங்க. அந்த லேயர் எப்படி இருக்கு, எந்த கோணத்துல இருக்கு? சூரியன் உங்களுக்கு பூமிக்கு 23 டிகிரி பாகை அமைஞ்சிருக்குன்னா கோண மாறுபாடு வித்தியாசம் வரும். ஓகேங்க. அந்த கோணத்துக்குள்ள கன்வெர்ஜ் ஆகுதா, வெப்பமா வெளிச்சமா கன்வெர்ஜ் ஆகுதா, அதை பொறுத்தா உங்களுக்கு வெப்பமும் இருட்டும். ஓகேங்க. அதனால அலை அங்க படுறது ஈக்குவலா தான் படுது.
நம்மளுடைய பூமியோட கோண மாறுபாடு தான் உங்களுக்கு வர வித்தியாசத்துக்கு காரணம். அதில் இருக்க எலிமெண்டல் வேல்யூ, இப்போ மேலே போகும் பொழுது ஆக்சிஜன் வரைக்கும் பார்த்துட்டாங்க, அதுக்கு மேலே போகும் பொழுது இதேமாரி வரும். நைட்ரஜன் இருக்கும், இயான் இருக்கு, நியான் இருக்கும், நம்ம சொல்ல போட்டான் போசான், இது எல்லாமே அது லேயர் லேயரா அடுத்த லேயருக்கு பூமி சுற்றி இருக்கும். ஓகே. அதுக்குள்ள படும் பொழுது இந்த அலை என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஒளியா வெளியா? ஓகேங்க. அதுதான் பூமிக்குள்ள வரும் பொழுது நீங்க இருக்கிற இடத்துக்கு வித்தியாசம். அதே மாதிரி இந்த பருவநிலை மாற்றங்கள், அந்த மழைனா இந்த மாதத்துல தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம், அந்த கரெக்டா வர்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? அது பூமியோட சுற்றுவட்ட பாதை. இது வந்து எலிப்சாய்டல்னு சொல்லுவாங்க. கரெக்டா சுற்று, கரெக்டா சுற்று இல்லை, ஒன்னு ஒன்று தள்ளு விசை காரணமாக. இப்ப இந்த கிரகங்கள்லாம் ஒரு வீச்சிலேயே இருக்கிறதுனால ஒன்னு ஒன்று தள்ளிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு இடத்துல வர முடியாது. இன்னொரு கிரகம் வரும்பொழுது ஒன்று, இப்போ நம்ம சொல்கிறேன் 9 கோடி மைல்னா 9 கோடி மைலே கரெக்டாக இருக்காது. ஒரு ஒரு 50,000 கிலோமீட்டர் பக்கமாக வரலாம், 50,000. அது ஆவரேஜில் இருக்கிறதுனால 9னு சொல்கிறாங்களே ஒழிய கரெக்டாக 9,000 கிலோமீட்டர் இருக்காது. கொஞ்சம் மேலே உள்ள கீழே, அப் அண்ட் டவுன். எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க சொல்லுவாங்க இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான். இன்னொன்று வரும்பொழுது இன்னொன்று கீழே தள்ளும், மேலே ஏற்றும். அது மாதிரி இந்த பூமியோட அச்சில் வித்தியாசப்பட்டதும் எலிப்சாய்டல் சுற்றுவட்டத்தில் நீள தூரம் போகும் பொழுது இந்த வெப்பம் குறையிறது, கால மாறுபாட்டு காரணமாக இருக்கு. பக்கமாக வரும் பொழுது சூரியன்லேருந்து வர்ற வெப்பம் அதிகரிக்கும் பொழுது கோடை காலம்னு சொல்கிறோம். இன்னொன்று அந்த 23 டிகிரி பாகை சாய்ந்து இருக்கிறதும் ஒரு காரணம். இந்த மூணு வச்சுக்கிட்டு இருந்தால் அது இந்த காலநிலை மாறுபாட்டை செஞ்சு கொடுக்கும். ஓகேங்க, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பழமுடன் நியா. வாழ்க்கை. ஆ, ரொம்ப அருமையா இருந்துச்சு நியா இன்னைக்கு. வாழ்த்தும் பண்ணும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நியா. ரொம்ப நன்றி நியா. வாழ்க வளமுடன் நியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் கூறி இந்த பயிற்சிகளை நேர்த்தாங்க. வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். வளமுடன். எல்லாம் துரிய நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. இன்று ஸ்பெஷல் லெக்சர் எடுத்த டாக்டர் ப்ரொஃபஸர் ஜெய்பால் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப வளம், வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளம், வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். இன்று தவம் ஏற்றிய பிஆர்டி வெனிலாமா, ஏபிடி பிரசன்னாதேவி அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். இன்று இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் தொழில் வளமும் ஆன்மீக தொண்டும் வாழ்க வளமுடன்.